சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி சர்வரி ஆண்டு மார்கழி 21ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு. முருகர்தான் தென்னாட்டினுடைய கடவுள். நான் ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை சொல்லுகிறேன், முருகர் வேறில்லை, திருப்பதி பெருமாள் வேறில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முருகர்தான் பெருமாள், பெருமாள்தான் முருகர். அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் முருகனினுடைய கோவில்தான். முடிந்தவர்கள் பழனி சென்று வாருங்கள், திருச்செந்தூர் சென்று வாருங்கள், திருப்போரூர் கந்தசாமியை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஏன்னா இந்த மூணு இடத்துலையும் முருகர் இருக்கார். மிச்ச இடத்துல முருகர் இல்லையானலாம் கேட்கக்கூடாது. 24/7 இந்த மூணு இடத்துலையும் முருகர் இருக்கார். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சூரியன் சுக்கிரன், மகரத்தில் குரு சனி புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, வர்த்தகம் சம்பந்தமான பணியில் லாபம் அதிகரிக்கும். சம வயதினருடன் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புத்திரர்களின் செயல்பாடுகளால் பெருமை உண்டாகும். சாதுரியமான செயல்பாடுகளால் பாராட்டப்படுவீர்கள். எங்கேயாவது பணம் லாக் ஆயிருந்தா போய் ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வேலை தேடுபவர்களுக்கு தெளிவான ஆலோசனைகள் கிடைக்கும். முன்கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படவும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி அனுகூலம் உண்டாகும். இனம் புரியாத கவலை மற்றும் பய உணர்வினால் சோர்வு ஏற்படும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களே, சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பணி செய்யும் இடங்களில் எதிர்பார்த்த உயர் பதவிகள் கிடைப்பதற்கான சூழல் அமையும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதியவர்களின் நட்பால் ஆதாயம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 1. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள். கடகராசி அன்பர்களே, மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். கால்நடைகளிடம் கவனத்துடன் செயல்படவும். வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மனை சம்பந்தமான விவகாரங்களில் சிறு தடை தாமதங்கள் நேரிடலாம். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. புனர்பூசம், பூச மாயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். சிம்மராசி அன்பர்களே, செய்தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசாங்க பணிகளில் சாதகமான சூழல் அமையும். மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். மனதில் ஒருவிதமான சஞ்சல எண்ணங்கள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 9. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கன்னியாராசி அன்பர்களே, தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உணர்வு ஏற்படும்.
குடும்பமே உறுப்பினர்களால் நன்மைகளை அடையப் போகிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 4, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் முன்னேற்றமான நாள்கள். துலாம் ராசி அன்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பொது பணியில் ஈடுபடுபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். விடாபிடியாக இருந்த சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. எண் 5, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, தொழிலில் கூட்டாளிகளால் ஆதரவான சூழல் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். சமூக நல பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகம் உண்டாகும். நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 3, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். தனுசு ராசி அன்பர்களே, வாக்கு வன்மையின் மூலம் பொருள் லாபம் உண்டாகும். கல்லூரி படிப்பிற்கான சுபவிரயங்கள் உண்டாகும். கலைஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் பிறப்புகளால் அனுகூலம் உண்டாகும். சந்தேக உணர்வினால் நண்பர்களிடம் மனக்கசப்புகள் நேரிடலாம். தனுசு ராசி என்பர்கள், தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து திருநள்ளாரில் உள்ள சனி பகவானை தரிசனம் செய்து வாருங்கள். ஏன் சார் திருநள்ளாரில் மட்டும்தான் சனி இருக்காரான்னா, சனி இஸ் எ பிளானட், சாட்டர்ன், நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல், எல்லா இடத்துலையும் தான் கடவுள் இருக்கார். அங்கே மட்டும்தான் இருக்காரா அப்படின்றது இல்லை, அந்த திருநள்ளாறு கோவிலில் தட் ரேஸ் சனி பகவானுக்கு உண்டான தட் ரேஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ்டு. அங்கே தான் வந்து அது கதிர்கள் படுகிறது என்று சயின்டிஃபிக் மூலமாக இவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இல்லாத காலத்திலேயே, அந்த காலத்திலேயே அங்கே தான் அந்த கதிர்கள் படுகிறது என்று சனி பகவானினுடைய அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டது. அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சாலே நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடும். நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிட்டாலே நீங்கள் சுத்தமாக பாசிட்டிவாக இயங்க ஆரம்பித்து விடுவீர்கள். நன்றாக இயங்க ஆரம்பித்தால் பணம் வந்துடும். பணம் வந்தால் சந்தோஷம் வந்துடும். இவ்வளோதான் சார் லைஃபே. இதை புரிஞ்சுக்கிட்டால் மிகப்பெரிய பொருளை ஈட்டலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பணம் ஈட்டுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். பிடிவாத குணத்தை தவிர்த்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளவும். பெரியோர்களிடம் நிதானத்துடன் நடந்து நல்பெயர் வாங்க முயற்சியுங்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். ஒரு 2.5 வருஷம் பொறுமையாக தான் இருக்கணும். கும்பராசி என்பர்களே, மனை தொடர்பான விஷயங்களில் லாபகரமான முடிவுகள் கிடைக்கும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். புதுவிதமான ஆராய்ச்சி எண்ணங்கள் தோன்றும். நண்பர்களுடன் கேளிக்கையில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 1, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, அரசு தொடர்பான காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய திட்டங்களை வகுத்து அதை நடைமுறைப்படுத்த முயல்வீர்கள். அனுபவ அறிவால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. எண் 2, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். வாழ்க வளமுடன். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.